அதுதான் அவர்கள் அவர்கள் கௌரவமாக பொழியிலே அதைத்தான் நாங்களும் கயந்திரமார் பொன்னம்புலத்திட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எந்த ஒரு இடத்திலுமே வந்து நீங்கள் 13வது திருத்தச் சட்டம் பற்றியோ அது ஒரு ஆரம்ப புள்ளி என்றோ நீங்கள் எங்குமே தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடவில்லை. இந்த 13 ஊடாக இந்தியாவை நாங்கள் இங்கே வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கம். யாரை நாங்கள் தலைமைகள் என்று அதிகமான மக்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இந்த 13 ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தியாகத்தின் அடிப்படையில் ஒப்பந்தம் ஏற்பாடு செய்தது, ஆயுதங்களை ஒப்படைத்தது. முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுஹப் கிம் ஆகியோருடைய ஒத்துழைப்பை தொடர்ந்துமே உங்களால் தக்க வைக்க முடியாமல் போன தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குறதுல எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. இப்பட்ட காலத்தில் அந்த பங்களிப்பு உங்களுக்கு இருப்பது என்பதை உணரவில்லை என்ற ஒரு பின்னராவது இந்தியா ஈழத்தமிழர் தீர்வு விடயத்திலே ஒரு ஆணித்தரமான பங்களிப்பை வழங்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். இந்தியாவையும் சரிசமமாக ராஜதந்திர ரீதியிலே கையாளுகிறார்கள். இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தல் இல்லை. இந்தியா எங்களை கைவிட்டுட்டு என்று சொல்லுகின்ற போது, தமிழ் மக்களுடைய சிந்தனை மாறுகின்ற போது, இந்தியாவின் பாதுகாப்பு ஒரு அச்சுறுத்தலாக மாறும். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு ஞாயிறு இரவு பொழுதில் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு அரசியல் பிரதிநிதிகளை இந்த ஸ்பாட்லைட் களத்திலே சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் ஒரு அரசியல் பிரதிநிதி காத்திருக்கிறார். தற்காலத்திற்கு ஏற்றபடி தற்கால நிலவரங்களை பேசக்கூடிய ஒரு அரசியல் அரசியல்வாதத்தை நாங்கள் இன்று அளித்திருக்கிறோம். அதற்கு முதலில் இன்று என்னோடு சேர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக தேவராஜ், வணக்கம். வணக்கம் சுலக்ஷன். இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கின்றார் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பானவர் திரு செல்வம் அடைக்கரநாத் அவர். வணக்கம். வணக்கம். ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போல தற்கால விடயங்களை பேசக்கூடிய முக்கியமான ஒரு நபர் என்று நான் சொன்னதற்கு காரணம், இப்போது இந்திய பிரதமருக்கு அனுப்பி வைத்த கடிதத்தினுடைய முக்கிய பாத்திரமாக நீங்கள் ஏற்பாடு செய்த அந்த விடயம், அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள், அது தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்புகள், அதற்கு எதிரான பிரச்சார நடவடிக்கைகள் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த விடயங்களுக்கு போவதற்கு முதலிலே 2009 தேர்தலுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எந்த ஒரு இடத்திலுமே வந்து நீங்கள் 13வது திருத்தச் சட்டம் பற்றியோ அது ஒரு ஆரம்ப புள்ளி என்றோ நீங்கள் எங்குமே தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடவில்லை. ஆனால் இப்போது கடந்த 2-3 மாதங்களாக இந்திய பிரதமரிடம் அந்த விடயத்தை வலியுறுத்துவோம் என்று சொல்லியும் அதை வலியுறுத்தியதற்கான காரணம் என்ன என்பதையும் தெளிவாக உடவியலாளர் சந்திப்பை வைத்திருக்கேன். ஏன் இவ்வளவு நாட்களும் அதை பற்றி பேசாமல், மக்களுக்கு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லாமல் திடீரென அதை பற்றி பேசுவதற்கும் கடிதம் எழுதுவதற்கும் காரணம் என்ன? இல்லை, ஒரு விஷயத்தை நம்ம காணணும் என்னென்னா, விடுதலை புலிகள் ஆயுத முனையிலே வந்து பாரிய ஒரு சக்தியாக இருந்தார். அந்த சக்தி வந்த இருக்கைக்குள்ள அவர்கள்தான் அரசியல் ரீதியான நிலைப்பாட்டை எடுத்தான். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதுக்கு ஒரு இந்து சக்தியாக ஜனநாயக ரீதியான செயல்பாட்டை செய்து அந்த ரீதியில் வச்சு பார்க்கக்குள்ள இந்த எங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் இதை சேர்க்க முடியாது என்னென்றால், அவர் ஒரு ஈழத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். அதை விட 13 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் எப்படி ஆயுதங்களை ஒப்படைத்து வந்தாலும் கூட இறுதியில் இந்தியாவுக்கும் விடுதலை புலிகளுக்கும் ஒரு ஒரு எதிர் முனையான ஒரு நிலை வரமட்டும், இந்த 13 இலங்கை இந்திய ஒப்பந்தம்ன்றது எல்லா இயக்கங்களும் ஒன்றாக இணைந்து ஆயுதங்களை ஒப்படைத்து தான் இதை ஏற்றுக்கொண்டது தான் உண்மை. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா, ஏன் அதை நாங்கள் இப்பொழுது தொடுகிறோம் என்று பார்த்தால், ஆயுதப்பலம் எங்கள்கிட்ட இல்லை. இன்றைக்கு உலக நாடுகள் உலக அரங்கிலே இந்தியாவை விட்டு யாருமே தங்களுடைய காலஞ்ச பதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஐநா சபை கூட இந்தியாவினுடைய கருத்தை வைத்து தான் இந்த 13 வைத்திருக்கு. எங்களை பொறுத்த மட்டிலே ஒரு இந்தியா இன்றைக்கு ஆரம்பத்தில் பார்த்தோம்னா, எங்களோட போராட்டத்தில் இந்தியாவினுடைய பங்கு கூடுதலாக இருந்தது. ட்ரைனிங் கொடுத்தாங்க எங்களோட மக்கள். ஒரு கிரினேட் குடித்தா கூட இந்திரா காந்தி அம்மையார் இருக்கக்குள்ள இங்கே அதிர்வலைகள், சிங்கள பெரும் இந்த கவர்மெண்ட் சிங்கள கவர்மெண்ட்டுக்கு ஒரு அதிர்வலைகளாக வரும் அந்த அளவிற்கு ஒரு பாரிய ஒரு
பின்னணியிலே இந்தியா அவங்களோடு இருந்தது. அதுக்கு பிறகு சந்தர்ப்பங்கள் மாறி இந்தியா எங்களை விட்டு ஐபிகே வெளியேறிய பின்பு இந்தியா எங்களை விட்டு ஓரமான ஒரு சூழலை ஏற்படுது. இப்பொழுது அடுத்தது நான் இதில் ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லியிருந்தேன், உலக நாடுகள் வந்து இலங்கையோடு வர்த்தக உடன்படிக்கை தான் செய்வார்கள், இந்தியாவும் செய்கிறது. ஆனால் இந்தியா தமிழர்கள் சார்பாக இந்த ஆயுத போராட்டத்தின் வலுவான காரணங்களால் உருவாக்கப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இந்தியா இலங்கை கையொப்பம் விட்டிருக்கிறது. அந்த இந்தியாவுக்கு அந்த உறுதி இருக்கு இந்த விஷயத்தில். அப்போ இந்தியாவை தொடர்ச்சியாக வைக்க வேண்டுமென்றால், தொடர்ச்சியாக நிலை கொள்ள வைக்க வேண்டுமென்றால் இந்த 13 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஊடாக கிடைத்த 13 நாங்கள் வந்து தக்க வைக்கும். இல்லாட்டி இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லுமென்றால், ஒரு அரசியல் சாசனத்தில் அது கூட இல்லைன்றா, இந்தியா தலையிடுகின்ற போது எங்களுடைய இனம் சார்ந்த தலையிடுகின்ற போது சொல்லுது, அது எங்கள் உள்ளூர் பிரச்சனை, இதில் நீ தலையிடாது என்று சொல்லிக்கொள்ள அந்த ஆழமான ஒரு தலையீடை இந்தியா செலுத்த முடியாது. ஆகவே இந்தியாவினுடைய கரங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் இந்த விடயத்திலே இந்தியாவை நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்தே ஆகணும். என்றால் இன்றைக்கு பல பிரச்சனைகள் நாங்கள் எதிர்கொள்வோம். வளமையாக விடுதலை ஆயுத போராட்டம் மலிந்த பிறகு இலங்கை அரசாங்கத்தினுடைய திட்டமிடல் மிக நேர்த்தியாக செய்கிறான். இப்போ இறுதியாக இந்த அரசியல் சாசனத்திலோட இது வந்து புத்த நாடு, அதாவது இது வந்து பௌத்தர்களுக்கான நாடு, இது வந்து தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த வரலாறு என்பது இல்லை, இங்கே வந்து சிங்கள மக்களும் தமிழ் பிரதேசங்களில் வாழ்ந்தாங்க, புத்தக கோயில்கள் இங்கே இருக்குது என்று சொல்லுகிற வரலாற்றை மாத்திர ஒரு செயல்பாட்டை படிப்படியாக செய்வாங்க. அதில் ஒன்று இந்த நில அகவரிப்பு, தொல்பொருள் விஷயம் சம்பந்தமாக தலையீடுகள், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கிங்குள்ள எங்களுடைய பூர்வீகத்தை எங்களுடைய நிலத்தை அபகரித்து இந்த இதை வந்து ஒரு பௌத்த நாடாக கொண்டு வரக்கூடிய ஒரு மற்றது ஏதோ ஒரு நாட்டை நாங்கள் எங்களுடைய பக்கம் வைத்திருக்க வேண்டும். அது இந்தியாவாக தான் இருக்கு, அமெரிக்காவோ அல்லது பிரிட்டனோ மற்ற நாடுகளோ இந்த இலங்கை எங்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்து யாருமே கால் பதிக்க மாட்டான். நாங்கள் வரலாற்றை பார்த்தோம்னா இந்தியாவை மீறி யார் போனாலும், சொல்கேம் அங்கேருந்து என்ன கிளர்ச்சிக்கு போனாலும் போடுறதுக்கு முதலும் கூட இந்தியாவை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி எல்லாரும் இந்தியாவை பார்த்து தான் இங்கே வந்தாங்க. ஆகவே இந்த 13 ஊடாக இந்தியாவை நாங்கள் இங்கே வைத்திருக்க வேண்டும் என்பது தான் பிரதான நோக்கம். நீங்கள் சொன்ன அந்த பிரதான நோக்கம் 2009 பிறகு வந்த காலப்பகுதியில், குறிப்பாக 21 வருடங்களை தாண்டி இருக்கிறோம், 2009 21 வருடங்களை தாண்டி இருக்கிறோம். அந்த காலப்பகுதியிலெல்லாம் இந்த விடயத்தை யோசிக்காமல் 13 பற்றியோ, அது ஒரு ஆரம்ப புள்ளி என்று பற்றியோ, தலைவர் சொல்கிறார் அதை நாங்கள் தும்புத்தடையாலும் தொடமாட்டோம் என்கின்ற விடயத்தை எல்லாம் சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு இந்த ஒரு குறுகிய ஒரு காலம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 6 காலத்திற்குள் தான் டிலோவினுடைய முயற்சி 3 இருந்தது, அதற்கு முதலிலே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் அதை வலுப்படுத்துவதற்கு பிரதான நோக்கம் நான் முதல் அந்த எங்களோட தளம் என்னென்று நான் முதல் விளங்கப்படுத்துகிறேன். அதாவது இந்த தளம் வந்து அரசியல் தேர்தலுக்கு அப்பாலான தளம் தான் இந்த உருவாக்கப்பட்ட ஒரு தளம். எல்லா கட்சிகளையும் அணிதிரட்டி இந்த பொதுவாக எங்களுடைய மக்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்தும் மக்களுடைய அன்றாட பிரச்சனை சார்ந்தும் கையாளுறதுக்கான தளமாகத்தான் இது. இதில் வந்து பார்த்தோம்னா நாங்கள் 15 இனங்கண்டம் 5 தான் முக்கியமானது. அதில் 13 வந்து உடனடியாக எடுக்கப்பட்டதுக்கான காரணம், இப்போ 5 நான் சொல்கிறேன். 1, 13 சட்டம், அடுத்தது இந்த பயங்கரவாத தடைச்சட்டம், ஐநா சபை தீர்மானம் சொல்லுகிறது அதை உடனடியாக நீக்க வேண்டும், இலங்கை அரசாங்கம் சொல்லுகிறது அதிலே திருத்தங்கள் கொண்டு வரப்படும், அது சம்பந்தமாக ஆராய வேண்டும் என்பது, மற்றது நிலம் சம்பந்தமாக இது அபகரிக்கப்பட்ட நிலம் சம்பந்தமாக ஆராயப்பட வேண்டும் என்பது, அடுத்தது காணாமல் போனவர்களுடைய விஷயங்கள் சம்பந்தமாக அது சம்பந்தமாக நாங்கள் என்ன காரியங்களை செய்யலாம் என்றும், இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ளே வருகின்ற அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக என்ன இந்த விடயங்களை கையாளுவதற்கான தளமாகத்தான் அது வந்து இந்த தளமாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போ 13 ஏற்காத கயந்தர்மார் பொண்ணும் எங்களோடு கூட வந்து இப்போ என்னத்தை நான் அதை கதைக்க வரணுன்னா,
13 சம்பந்தமாக கடைசி மட்டும் வந்த முஸ்லீம் காங்கிரசுடைய தலைவரும் மனோகணேசன் கௌரவம் மனோகணேசன் அவர்களும் வந்து பேசி சில விடயங்கள் ஏற்புடையதில்லை என்றபடியால் வெளியிலிருந்து ஆதரவு என்று சொல்லி சொன்னார்கள். அதே கயந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து கதைத்து பேசி இதில் உடன்பாடு இல்லை என்று வெளியில் போயிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்த கட்டமாக நாங்கள் ஏதாவது முடிவை எடுப்போம் என்று வைங்கள், அடுத்த கட்ட நிகழ்வாக இப்போ பயங்கரவாத தடை சட்டமோ இல்லை நிலம் சம்பந்தமாக எடுக்கைக்குள்ள இந்த தளம் வந்து ஒரு முழு எல்லாரையும் அழைக்கிற தளமாகத்தான் இருக்கு. 13 எதிர்த்தவரை கூப்பிடக்கூடாதுன்னு இல்லை, எங்களை பொறுத்தமில்லை, இது ஒரு பொதுவான. இப்போ உதாரணத்துக்கு பயங்கரவாத தடைச்சட்டம் எடுக்கக்குள்ள கயந்திரமாரும் அதுக்குள்ள வரணும், ஹக்கீமும் வரணும், மனோகணேசனும் வரணும், இப்படி விடுபட்டார்கள் எல்லாரும் வரைகள் அது ஒரு பலன் செய்யும். ஆகவே விரும்பி அந்த தளத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தங்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த அல்லது மக்களுடைய பிரச்சனை சார்ந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இதிலே இணைந்து கொள்ளலாம். அந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பயங்கரவாதத்தை சாரி 13 திருத்த சட்டத்தை ஏன் நாங்கள் கையில் எடுத்தோம்னா ரெண்டு விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு மனித உரிமை சார்ந்து ஐநா சபை தீர்மான ஐநா சபை துவங்க கூட்டத்தில் துவங்கக்குள்ள மனித உரிமை சார்ந்து மனித உரிமை ஆணையாளர் மிக ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேச்சை பேசினார். இந்த குற்றவியல் நீதிமன்றத்திலே மனித உரிமை மீறல் செய்தவர்கள் எல்லாரையும் கொண்டு போய் விட வேண்டும் என்றெல்லாம் அந்த பேச்சில் இருக்குது. ஆனால் தீர்மானங்கள் அந்த பேச்சு மலிமைப்பட வச்சு தீர்மானம் என்ன வந்தது, 13 பயங்கரவாத தடைச்சட்டை எடுக்க வேண்டும், காணாமல் போனவர்கள் பிரச்சனை என்றெல்லாம் நிறைய அதில் வருது. அப்போ முதல்ல வந்து நாங்கள் என்னத்தை பார்க்கணும்னா இந்த எங்களுக்கு ஒரு சந்தேகம், இந்த புத்த நாடாக பௌத்த நாடாக இலங்கை வரப்போகின்ற போது அங்கே ஒரு நாடு என்ன ஒரு சட்டம் ஒரு நாடு என்று ஒன்று இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரே நாடு ஒரு சட்டம்ன்றது ஒட்டுமொத்தமாக நான் நினைக்க அது வெளிப்படையாகவே தெரிகிறது. ஜனாதிபதியை உரை பார்த்தோம்னால் அது வந்து இனப்பிரச்சனை தீர்வுக்கான உரையாக இல்லை, ஒரு அபிவிருத்தியை சொல்லுகிறார். அது ஒரு விஷயமாக பசில் நிதியமைச்சர் பசில் சொல்லுகிறார், கூட்டமைப்போடு பேசுகின்ற போது அது அபிவிருத்தி சம்பந்தமாக தான் பேசப்படும், இனப்பிரச்சனை சார்ந்து பேசப்படவில்லை. மொத்தத்தில் இந்த அரசியல் புதிய அரசியல் சாசனம் மற்றது அதுக்கு முதல் 13 திருத்த சட்டத்தை வேணாம் என்று சொல்லுகின்ற ஒரு நிலமாடு தான் தென்னிலங்கையில் இப்பயும் காணப்படுது. ஆகவே இந்த 13 திருத்த சட்டம் புதிய அரசியல் சாசனத்தில் இருந்து நீக்கப்பட்டால் இந்தியாவினுடைய அந்த தலையீடு என்பது இல்லாமல் போகும். அடுத்தது ஐநா சபை தீர்மானத்தில் இன்றைக்கு அது ஒரு விடயமாக இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு ஐநா சபை தீர்மானத்தை கொண்டு வந்த நாடுகள் அதை ஆதரிக்கிற சூழ்நிலையில் தான் இருக்காங்க. அப்போ அதை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. ஐநா தீர்மானமும் அது இருக்கின்றபடியால் இது நீத்து போகின்ற இந்த 13 இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே வருகின்ற 13 சட்டத்தை இந்த சிங்கள தேசம் வந்து ஒட்டுமொத்தமாக அதை நீக்க வேண்டும் என்று நினைக்கின்றபடியால் இந்தியாவினுடைய அந்த ஆளுமை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இதை நாங்கள் முதல்ல இந்த பொது தளத்திலே கையில் எடுத்தோம். சரி, இதில் வந்து அதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம் என்று நான் பார்க்கல. இதை வந்து நாங்கள் உடனடியாக தக்க வைக்க வேண்டும், இந்தியாவினுடைய ஆளுமையை கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் எங்களோடு நின்று செயல்பட்ட இந்தியாவை மீண்டும் கொண்டு வருகின்ற வாய்ப்பு வந்து எங்கள்கிட்ட இருக்கார். இலங்கை அரசாங்கம் இப்பயே சொல்லும், ஏன் சொல்லியிருக்கிறது, இந்த 13 சம்பந்தமாக இந்தியா வந்து முக்கியமானவர்கள் வந்து பேசுகின்ற போது அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த 13 முழுமையாக செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் இது தலைவர்கள் சொன்ன எங்களை சந்திக்கின்ற தலைவர்கள் சொல்லுகிறேன் இலங்கை அரசாங்கம் அவர்களை பார்த்து கேட்கறது இங்கே தமிழ் மக்களே அதை அக்கறைப்படாத நிலையிலே நீங்கள் என்ன 1-2 வாருங்கள் என்று கேட்டார். அப்படி ஒரு அதை ஒற்றுமையாக நீங்கள் வாருங்கள் அப்படி ஒரு செய்தியை இலங்கை அரசாங்கம் சொல்லுகின்ற போது இந்த விடயங்கள் அற்றுப்போகிற நிலையிலே இந்தியாவினுடைய ஆளுமை இந்தியா தான் எங்களோடு நிற்க முடியும், நிற்கின்ற நாடு அயல் நாடு, பிரச்சனைகள் இருக்கு எங்களோட கடத்தொழில் பிரச்சனை, ஆனால் அதுதான் நிற்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த விடயத்தை நாங்கள் முன்னிலைப்படுத்தணுமே ஒழிய இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இந்தியாவை இந்த விடயத்திலே கொண்டு வருவதனூடாக பல விடயங்களை நாங்கள் பேசி
ஒரு எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தலாம் என்பதுதான் பிரதான. சரி, நீங்கள் சொன்னது போல 13 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி ஏன் கேட்டோம் என்ற விடயத்தை நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எந்த ஒரு இடத்திலுமே நீங்கள் மக்களுக்கு அந்த விடயத்தை சொல்லவில்லை. இப்போது நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த முனைப்பு வந்து மக்களினுடைய ஆணையை பெறாமல் என்றுதான் சொல்ல வேண்டும். மக்களுக்கு இதை செய்வோம் என்ற விடயத்தை நீங்கள் சொல்லவில்லை. இந்த மக்கள் இந்த 13 நாங்கள் ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்தியாவை எங்களுடைய பிரச்சனைகளுக்கு உள்ளிருப்பதற்காக நாங்கள் செய்கிறோம் என்ற விடயத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதில் இன்னும் ஒரு விடயம் இந்த மக்களினுடைய ஏனைய தலைவர்களை நீங்கள் இங்கு இணைக்கவில்லை. குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா வாக்களித்த மக்கள் இருக்கிறார்கள், பிள்ளையானுக்கு வாக்களித்த மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் இங்கே நீங்கள் இணைக்கவில்லை. இரண்டு விடயத்தை நாங்கள் பார்க்கும்போது ஒரு மக்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்கள் அந்த 13 நீங்கள் எடுக்கிற இந்த முயற்சி ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு வாக்களிக்காமல் இன்னொரு தலைமைகளுக்கு வாக்களித்த மக்களும் தமிழ் தலைமைகளுக்கு வாக்களித்த மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்ற இரண்டு கேள்வி. ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்கணும்னா தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மாநிலசபை தொடாட்டியும் எங்களுடைய தேர்தல் போன முறை நடந்த தேர்தலில் பெருவாரியான மக்கள் வாக்களித்தான். இல்லை, நான் வாக்களித்ததை பற்றி நான் சொல்கிறேன், நான் ஏற்றுக்கொண்டேன். இல்லை, தேர்தல் விஞ்ஞாபனம்ன்றது இப்போ பாராளுமன்றத்தில் அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் நாங்கள் வெளியிட்டோம். மாநிலசபையிலும் தேர்தல் விஞ்ஞானம் வெளியிட்டு நான் வந்து கடந்த 2009 பெருவாரியான மக்கள் வாக்களிச்சிருக்கான். அப்போ அதை ஏற்றுக்கொண்டிருக்கான் அந்த ஏற்றுக்கொண்டிருக்கிறான். சரி, தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எல்லா விடயமும் இடம்பெறும் என்று ஒரு நாங்கள் எதிர்பார்க்க முக்கியமான விடயம் தானே. சரி, எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு மேலே எங்களுடைய நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் இது ஒரு ஒரு புள்ளி தான் என்று சொல்லுகிறோம். இது ஒரு அதிக ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறோம். ஆனால் எங்களுடைய தீர்வு வந்து சமஸ்டி முறையான தீர்வு தான் சொல்கிறோம். ஆகவே அந்த நேரத்தில் அந்த விடயங்கள் முக்கியமான ஒரு விடயங்களாக பார்க்கின்ற போது இது விடுபட்டிருக்கலாம். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கும். அடுத்தது மக்கள் எதை ஏற்றுக்கொள்கிறாங்க, மாநிலசபை முறைமையை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, வாக்களித்திருக்காங்க. 3-1 பெரும்பான்மை எங்களுக்கு கிடைத்தது. ஆனால் 13 தான் இந்த இனப்பிரச்சனைக்கான ஒரு ஆரம்ப புள்ளி என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, அவர் ஏற்றுக்கொண்டபடியால் தான் இன்றைக்கு ஆரம்ப புள்ளி என்று சில பேர் சொல்லுறாங்க. ஆரம்ப புள்ளி இல்லை, என்ன பொறுத்த முடியல, ஆரம்ப புள்ளி தான் இது ஆரம்ப புள்ளி என்ன. இதை சொல்றேன்னா எங்களுடைய போராட்ட இயக்கங்கள் செய்த தியாகத்தின் உச்சகட்டம்தான் இலங்கை அரசாங்கத்தை பணிய வச்சது, இந்தியாவை கொண்டு வந்து வச்சு கையெழுத்து போட வச்சது. இப்படி இருக்கின்ற போது இது ஒரு ஆரம்ப புள்ளியாக நாங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு ஆரம்ப புள்ளி என்று பார்க்கின்ற போது இதை வைத்து கொண்டுதான் நாங்கள் பல விடயங்களை நாங்கள் கையாண்டு வந்தோம். அந்த வகையில் மாகாணசபை தேர்தல் வந்தது, மாநிலசபையிலே பெருவாரியான 3-2. நீங்கள் சொன்ன அதே இல்லை, நீங்கள் சொன்ன அதே இயக்கங்கள், அதே தலைமைகள், யாரை நாங்கள் தலைமைகள் என்று அதிகமான மக்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இந்த 13 ஏற்றுக்கொள்ளவில்லை. எதை சொல்லுகிறீர்கள் நீங்கள்? நீங்கள் சொன்னீர்கள் ஒரு போராட்டம், ஒரு விடயம் காரணமாகத்தான் இந்தியா இந்த 13வது திருத்த சட்டத்தை இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக 87 கொண்டு வந்தன்ற விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். அதற்கு காரணம் இயக்கங்களினுடைய அர்ப்பணிப்பு, எங்களுக்கான விடயத்தை நாங்கள் கேட்டபடியினால் இந்தியா அதற்கு. அதற்கு பிறகு நாங்கள் எந்தெந்த இயக்கங்களை எல்லாம் எங்களுக்காக உரிமைக்காக போராடினார்களோ அந்த இயக்கங்களும் அரசியல் தலைமைகளும் இது ஒரு தீர்வென்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, அதை நான் தீர்வென்று சொல்றேன். ஆரம்ப புள்ளியாக அவர்கள் ஆரம்ப புள்ளியாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் அந்த தியாகத்தின் அடிப்படையில் ஒப்பந்தம் ஏற்பாடு செய்தது, ஆயுதங்களை ஒப்படைத்து அதன் பின்பு தான் இந்த பிரச்சனை வந்தது. மற்றது ஈழத்தை நோக்கி ஒரு பயணம் மேற்கொள்ளக்குள்ள இந்த விடயங்களை கையாளுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால் அது என்ன வடிவத்தை பெறும் என்ற நினைப்பிலே ஒரு பெரிய ஒரு ஆயுத போராட்டத்தில் இருந்த விடுதலை புலிகள் அதை நாங்களும் அந்த நேரத்தில் முதலாவது மாநிலசபை வடகிழக்கு இணைந்த மாநிலசபை வரைக்கும் நாங்களும் அதில் போட்டியிடையில் ஏன்னென்று சொன்னால் இது ஒரு பிரச்சனை. ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழல் அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கவே வேண்டும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி மாகாணசபையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்திய இலங்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய டக்ளஸ் பிள்ளையார் போன்றவர்கள் வந்து இன்றைக்கு இது ஆரம்ப ஒரு நிகழ்வு. பிள்ளை அரசாங்கத்தோடு இருக்கிறவர்களை நாங்கள் உடனடியாக இணைத்தால் அது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பொருளாக வரும். அதே ரவுஹக்கீம் தான் அரசாங்கத்தினுடைய, அதுவும் மஹிந்த ராஜபக்சே அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருந்திருந்தவர். அதே ரவுஹக்கீமனுடைய கட்சி தான் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது வரவு செலவு திட்டத்திற்கும் ஆதரவாக வாக்களித்தார். அமைச்சரவையில் இப்பயும் இருக்கு,
சரியா இப்படி இப்படி மற்றது ஆரம்பம் தொண்டுமான இதை ஆதரித்து எங்களுக்கு ஜீவன் தொண்டுமான் இதை இதை ஆதரிப்பதாக சொல்லியிருந்தார். ஆனால் எங்களை பொறுத்தமல்ல அடுத்த கட்டம் இது ஒரு தளம் நான் சொன்ன மாதிரி இதை இதுக்கு ஆதரவாக அவர்களுடைய கருத்தை நாங்கள் கேட்க வேண்டும். அதுதான் பலமாக இருக்கும். அப்ப அரசாங்கத்தை பலமாக இருக்கும் ஏன்னா அரசாங்கத்துக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கும். இந்த இந்த விடயத்திலே தமிழர் தமிழ் தரப்பு அது அரசாங்கமாக இருக்கலாம் மொழியில இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் உண்டா இருக்கிறாங்க என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வர முடியும். இப்ப அந்த விடயத்தை நாங்கள் கையாள வேண்டும் என்பது எங்களுடைய சிந்தனையில் இருக்கிறது. ஏனைய தலைவர்களிடம் நாங்கள் அதை பேசி நாங்கள் என்ன செய்யலாம் என்ற முடிவை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையிலே சரியானது. ஏனென்றால் அந்த இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை நாங்கள் வெளியிலே விட முடியாது. இந்த நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு தளத்தை பொதுவான தளத்தை உருவாக்குவதாக கூறியிருந்தீர்கள். அது ஒரு பலமான தளமாக இருக்க வேண்டும் என்றும் இங்கே குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த பொதுவான தளத்திலே உங்களுடன் ஏற்கனவே வந்த மனோகணேசன் தரப்பு முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுஹ் ஹக்கீம் ஆகியோருடைய ஒத்துழைப்பை தொடர்ந்தும் ஏன் உங்களால் தக்க வைக்க முடியாமல் போனது? இல்லை இப்போ நான் அதான் முதல்ல ஏற்கனவே நான் சொன்னேன் என்றால் இது வந்து பொதுத்தளம். அவருடைய கொள்கைகள் மாறுபடுகின்ற போது அவர்கள் அதிலிருந்து விலகி கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் முஸ்லீம்களை பொறுத்த மட்டுமே முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு பலமான கட்சி. இல்லை அது மனோகணேசனும் பலமான ஒரு ஒரு மூன்று அணியை கூட்டணியாக வைத்த ஒரு அவர்கள் இறுதியிலே சில விடயங்கள் இப்போ வடகிழக்கு இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்ற ரீதியிலே ஹக்கீமுக்கு ஒரு நெருடல் இருந்தது. அதே மாதிரி பல்லின அதாவது சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழுகின்ற சூழலை உருவாக்கி இருக்கிற மலையக மக்களை பொறுத்த மட்டிலே இந்த எங்களுடைய சுயநிர்ணய உரிமை அந்த விடயங்கள் வந்து ஒரு அங்கே ஒரு தங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே இந்த பொதுவான இந்த தமிழ் தலைமைகள் இதை முதல்ல செய்யட்டும் அதன் பின்பு ஏனைய விடயங்களை நாங்கள் கொண்டு சேரலாம் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாடு தான் அவர்கள் எடுத்தார். அதை நான் கௌரவமாக பார்க்குறேன் என்றால் உண்மையிலே ரெண்டு பேரும் இந்த திண்ணையில் நடந்த கூட்டத்திலே வந்தது தான் வலிச்சேத்து. அதே நேரத்தில் கடைசி மட்டும் அவர்கள் இருந்து கௌரவத்தோடு வழியில் இருந்து ஆதரவு என்று சொன்னார்கள். அதுதான் அவருடைய கௌரவம் ஏற்படுத்தவில்லை. அது 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 ஒரு உண்மையில ஒரு அந்த விடயங்கள் இப்போ அடுத்த விடயத்தில் நான் சொன்னது போல பொதுவான விடயங்கள் வரைக்குள்ள சேரக்கூடிய கட்சிகள் இணைத்து செய்வதுன்ற போது ஒரு பலமான ஒரு விஷயங்கள் வரும். ஆகவே எல்லாரும் வர வேண்டும் இவர் வந்தார் அடுத்த முறை கூப்பிடக்கூடாது என்றெல்லாம் இந்த தளம் பார்க்காது. ஆகவே பொது விஷயங்களில் பலமாக அணி சேரக்கூடிய விஷயங்களை நாங்கள் எல்லாரையும் வரக்கூடியவர்கள் எல்லாரையும் அரவணைத்து போகிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிற தளமாகத்தான் இந்த தளம் இருக்கு. அதுதான் அவர்கள் அவர்கள் கௌரவமாக வெளியிலே அதைத்தான் நாங்களும் கயந்திரமார் பண்ணமுள்ளத்திட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இந்த மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு கூட்டத்தை போட்டார்கள். அதிலே கயந்துமாறாக்கள் வந்தார்கள். அவர்கள் தங்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அல்லாட்டி இதென்று கௌரவமாக வெளியேறினார். அதுதான் தேவை. இப்போ ஒரு ஒரு ஜன ஒரு ஒரு கட்டமைப்பு வரைக்கும் எங்களோட கருத்துக்களை ஏற்றுப்படையில்ன்றா நாங்கள் கௌரவமாக நாங்கள் நிலத்தி கொள்கிறோம். அதுதான் வேணும். இது வந்து பொதுத்தளம். இது வந்து அரசியல் லாபங்களுக்காக ஒரு ஒரு தேர்தலில் ஆசனங்களை பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட தளம் அல்ல. எங்களை பொறுத்தமட்டிலே தலைமை தாங்க இவர்கள் தேர்தலுக்கான ஒரு தலைமையை அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூட்டங்களை நாங்கள் எந்த கூட்டத்திலையும் தலைமை தாங்க இல்லை. வந்தவர்கள் தலைமை முதல் கூட்டம் ஆனால் செயற்படுத்தியது தெளிவு தான். இல்லை அது உண்மை. ஆனால் நாங்கள் பின்னால் தான் இருந்தோம். இதை வந்து நாங்கள் ஒரு அரசியல் ஒரு தேர்தலுக்கான கூட்டாக நாங்கள் பார்க்கலாம். இல்லை இந்த தெளிவு இந்த எடுத்த முயற்சியிலே வந்து வெளியிலே இரண்டு விமர்சனங்கள் அப்படி ரெண்டு விதமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஒன்று வந்து செல்வம் அடைக்கிறநாதன் இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்றபடி இவ்வாறு இயங்குகிறார். அது நாங்கள் மட்டுமல்ல, நீங்கள் பல இடங்களில் இந்த விடயத்தை கேளு. இரண்டாவது விடயம், தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே முன்பு தமிழரசு கட்சி எந்த அளவிற்கு தனிப்பட செயற்பட ஆரம்பித்ததோ அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துவிட்டு மீண்டும் இப்போது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை டெலோவிற்கு அதிகரித்தபடினால் டெலோவும் தன்னுடைய முயற்சியை இவ்வாறு மேற்கொள்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு. அடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை தலைமை வகிக்கக்கூடிய நிலையை நோக்கி நகர்கிறார்களா என்ற இரண்டு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை என்ன பொறுத்தமல்ல இந்த ரெண்டையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் எங்களுடைய கொள்கை
தமிழ விடுதலை இயக்கத்தின் கொள்கை இந்தியாவோடு பின்னி பிணைந்தது. எங்களுடைய தலைவர் சிறிசபாரதனமும் சொல்லியிருக்கார். இலங்கையினுடைய அதனால்தான் இலகுவாக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்களோ? அது 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 எங்களுடைய இந்தியாவை விட்டு வேற இதுகளுக்கு நாங்கள் போகவில்லை. அதனால் ஈசியா அவர்கள் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அது வைத்தாலும் கூட நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. எங்களுடைய தலைவர்கள் விட்டு சென்ற பணியை நாங்கள் செல்கிறோம். இந்தியாவை விட்டு எந்த ஒரு நகருவதாக துண்டு பேப்பர் எடுத்து வைப்பதாக இருந்தாலும் அமெரிக்கா அந்த பேப்பர் எடுத்து வைக்காது. இப்போ எங்களுடைய எங்களோடு நின்ற அடுத்த பலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை நாங்கள் விட முடியாது. எந்த நாட்டிலையும் இந்த மக்கள் பலம் என்பது தமிழ்நாட்டை விட குறைவாகத்தான் இருக்கு. எங்களோட தமிழர் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளில் இருக்கிற தமிழர்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு. ஆனால் இந்தியாவிலே இருக்கிற ஒரு நாட்டிலே இருக்கிற தமிழர்கள் வந்து அவர் பலமான ஒரு தளமாக இருக்கிறத நாங்கள் பயன்படுத்தோம். அதுதான் இந்தியாவோட எங்களோட போராட்ட காலத்தில் இந்தியா எங்களுக்கு செய்த அனைத்து விடயங்களும் அந்த தளத்தை வைத்து கொண்டு தான் செய்தார்கள். நாங்களும் அங்கே என்ன ட்ரைனிங் அதுகளை எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் அந்த தமிழ்நாடு தளத்தை வைத்து கொண்டு தான் இப்போ செயல்பட்டது. ஆகவே எங்களுடைய தலைவர் சொன்ன அந்த இனப்பிரச்சினை தீர்வுக்கு இந்தியாவினுடைய பங்களிப்பு இன்றியமையாதது. அந்த விஷயத்தில் நாங்கள் அது அந்த விஷயங்களாக வச்சிருக்கலாம். ஆனால் நான் ஒன்றை சொல்ல வேண்டும். இந்த மூன்று ஆசனங்கள் கிடைத்ததால் தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு பெரிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினதில் எங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. கண்டிப்பாக தலைவர் அவர்களை சந்தித்து முதல் ஆரம்பித்தது சிவராமோடு மட்டக்களப்பில். அது படிப்படியாக வந்து தலைவருடைய ஆசிரியரோடு இந்த தமிழ் தேசிய. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அந்த பங்களிப்பு உங்களுக்கும் இருப்பது என்பதை உணரவில்லை என்றொரு தோற்றம் இருந்தது. தமிழரசு கட்சியினுடைய கை ஓங்கி இருக்கும்போது அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளின் போதும் செல்வம் அடைக்கலநாதனும் சித்தார்த்தன் அவர்களும் என்ன விடயங்களை அங்கே பேசுகிறார்கள் என்ற விமர்சனம் கூட இல்லை. அது இருக்குது, நான் அதை சொல்லி முடிக்கிறேன். அப்போ அந்த விஷயத்தில் தமிழ் நாங்கள் அதில் முன்னுக்கு வரணும் என்ற எதிர்பார்ப்பு இப்பயும் இல்லை. இந்த விடயத்தில் கூட சம்பந்தனையாக தான் தலைமந்தாங்கள். ஆனால் உள்ளுக்குள்ள பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். தமிழ் அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்கு. அண்ணன் தம்பிக்கு கட்டளை கேட்டால் செய்யணுமென்ற பிரச்சனை இருக்கு. ஆனால் அதை வந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயமாக வெளியில் கொண்டு வந்தோம்னா இன்றைக்கு இருக்கிற நிலம் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு 10 ஆசனங்களை பெற்று குறைஞ்ச குறைஞ்ச வந்து 10. அதுக்கு காரணம் எங்களுடைய ஒற்றுமை இல்லாது. கண்டிப்பாக எங்களுடைய தேர்தல் காலங்களில் நாங்கள் மாறி மாறி பேசணும். சரி, மற்றது சுமந்திரனுடைய செயல்பாடு காரணமாக சில விமர்சனங்கள். 6 கட்சி தலைவர்கள் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்தார்கள் தானே? அது 6 கட்சி தலைவராக நாங்கள் பார்க்க முடியாது. அனைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவர்களாகத்தான் பார்க்கல. அதான் உண்மை. 6 கட்சி என்றது இப்போ அது பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் எல்லாரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வந்தவர்கள். இப்பொழுது கயந்திரகுமாரை இணைத்துக் கொண்டாலும் அதுதான், அதான் உண்மை கூட்டமை. அதில் சில பிரச்சனைகள் இருக்கு. இப்போ சம்பந்தனையாக நினைச்சிருந்தா எல்லாரையும் அரவணைச்சு போகிற ஒரு சந்தர்ப்பம் அதுக்கு கொடுக்கப்பட்டிருந்தா இன்றைக்கு ஆலமரமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு விருட்சமாக இருந்திருக்கும். இவ்வளவு கட்சிகளும் தனித்தனி கட்சிகள்னு பேர் சொல்லாமல் இவங்க எல்லாரும் உண்டா இருந்தாங்க, உண்டா வளமையாக வந்துட்டு இருந்தா எப்படி ஒரு பலமாக இருக்கு? யாருமே அங்கேயன் ராமநாதனோ அல்லது பிள்ளையானோ கூடுதலான வாக்கை பெற்றிருக்க முடியாது. சிங்கள தேசத்திலேருந்து வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கா? ஆகவே பிள்ளைகள் அது இருக்கு. அது வந்து மக்களுக்கும் தெரியும் என்ன நடந்திருக்கு. அதை நாங்கள் ஒரு வெளியிலே சொல்லி அதில் நாங்கள் அந்த பிள்ளைகள் சரி செய்யப்பட்டு விட்டதா? இல்லை, அதை சரி செய்வதற்கான முயற்சிகள். இப்போ இந்த தளம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த தளம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நாங்கள் பார்க்கும்போது அந்த தளம் ஏற்படுத்தியிருந்த அதே காலத்திலே வந்து கூட்டமைப்பினுடைய 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமெரிக்காவை சந்திக்கப் போகிறார்கள். அங்கிருக்கின்ற ராஜாங்க அமைச்சர்களிடமோ அங்கிருக்கின்ற பெரிய அதிகாரிகளிடம் எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவோம். ஜனவரிக்குள் ஒரு நல்ல முடிவு ஒன்று வரும். அதை வந்து அவர்களை சொல்லுவார்கள் என்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே தெரிவித்த விடயம், அது தொடர்பாக இங்கு வந்து ஒரு விளக்கங்களை வழங்கியதையும் பார்த்துருந்தோம். அவர்கள் அதே நேரங்களில் அந்த விடயத்தை செய்யும்போது இங்கே டெலோ ஃப்ளட் சேர்ந்து வந்து இங்கு இந்தியாவிற்கான ஒரு கடிதத்தை எழுதுகின்ற முயற்சி எடுக்கிறது.
இந்த இரண்டுமே வந்து கட்சிக்குடையிலே பேசப்பட்டு நடக்கிறது விடயமா, இல்லாவிட்டால் அங்கு என்ன பேசப்பட்டது என்ற விடயம் அவர்கள் வந்த பிறகு மீண்டும் கட்சியை கூட்டி பங்காளி கட்சிகளுடைய தலைவர் என்ற ரீதியில் உங்களுக்கு அது தெரியப்படுத்தப்பட்டதா, இல்லை நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் கட்சியினுடைய தலைமைகளுக்கு தெரியப்படுத்தியிருந்தீர்கள்? அதில் மாவை சீனாதிராஜா இருந்தார், இதில் சம்பந்தன் ஐயா இருந்தார், செல்வம் மடைக்கலநாதன் இருக்கிறார், அதே போல சித்தார்த்தனம் இருந்திருந்தார், உங்களுடைய விடயம் பேசப்படும். அதே போல் அவர்கள் அங்கு பேசப்பட்ட விடயம் தலைமைக்கு தெரிந்ததா, உங்களுடைய கூட்டு கதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள்? அவர்கள் கதை புனையப்பட்டிருக்கு என்னென்னா, நாங்கள் ஒன்று செய்ய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று அதை 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 நீத்து போகிறதுக்கு செய்தன்று ஒரு கதையை வந்தது. என்ன பொறுத்த கதையல்ல, அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை உருவாக்க அதை உருவாக்கும் அது அதை நான் ஏற்றுக்கொள்ளேன். என்ன பொறுத்தவரை பரல் இல்லை, இப்போ அமெரிக்கா கூப்பிட்டுருக்குன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூப்பிடப்பட்டிருக்கு, அது ஒரு நல்ல எண்ணம். போனது சம்பந்தமாக எங்களுக்கு இந்த ஆட்சேபனை, ஆனால் ஒரு விடயம் சம்பந்தனையாக எங்களை கூப்பிட்டு சித்தனையும் என்னையும் கூப்பிட்டு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, இவங்க மூன்று பேரையும் அனுப்பலாமா என்ன செய்யலாம் என்று சொன்னால் நாங்கள் தாராளமாக சொல்லியிருப்போம். இல்லை கேட்கல, இதை சொல்கிறேன், தாராளமாக சொல்லியிருப்போம். இது ஒரு நல்ல நல்ல முயற்சி, சிந்தனையில் உள்ள முயற்சி, நல்ல முயற்சி. அமெரிக்காவை நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரணும் சாதாரணம். என்ன பொறுத்தமில்ல, முதல் முதல் அமெரிக்காவுக்கு சம்பந்தனையா மாவையண்ண சுமந்திரன் சுரேஷ் பிரமச்சந்திரன் பொண்ணு, நான் சண்டை பிடிக்கல, நான் வரவணும் நான் போகணும்னு சண்டை பிடிக்கிறேன். ஆண்டா நான் ஒரு கட்சியில் தலைவர், அப்போ சித்தண்ண இதுக்குள்ளே வரையில்லை, நான் ஒரு கட்சியில் தலைவர், என்னையும் கூட்டிகிட்டு போகலாம்ன்ட்டு கேட்குன்ற போது அவர் சொன்னார் இல்லை நாங்கள் சரி அதை விட. அதே மாதிரி சம்பந்தனையாக இந்த விஷயத்தை சொல்லியிருந்தால் எங்களை அது ஒரு பிரச்சனை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இட்ட வரைக்கும் அந்த கருத்து என்ன நடந்ததுன்ற கருத்து பகிரப்படாமல் விட்டது கவலையாக இருக்கிறது. ஆனால் அதை கூட எப்படியோ ஒரு நேரத்தில் அவர் ஏதோ ஒரு விதத்தில் சொல்லுவார் என்று எதிர்பார்க்கிறோம். அது 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 வேறு. ஆனால் இந்த ஏடிக்கு போட்டியாக நடந்ததாக நான் இதில் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சில விடயங்களிலே, நீங்களும் திரு சித்தார்த்தன் அவர்களும் சம்பந்தனையாக சில விடயங்களை சொல்லுவார் சொல்லுவார் என்று இப்படி விட்டு கொடுப்போடு நடந்து வருவதால் தான் தமிழரசு கட்சியினுடைய கை கூட்டமைப்பிலே ஓங்கியிருப்பதாக தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் அதிலே சரி அந்த நேரத்திலே சரியான ஒரு முடிவான ஒரு தீர்மானத்தை எடுக்காமல் இப்படி ஒரு நழுவல் போக்கிலே நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அதுக்கான காரணம் என்னென்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கம், அதை வந்து நாங்களே சிதைத்து போகக்கூடாத காரணம், அதை அவர்கள் பலவிதமாக கருதினார்கள் என்றால் அது எங்களோட இல்லை. நீங்களும் ஒரு பங்காளி கட்சியினுடைய தலைவர் என்ற ரீதியிலே உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்ற இல்லை இல்லை, அது அதை நாங்கள் தட்டி கேட்குறோம் எல்லாம் செய்கிறோம், ஆனால் அது ஒரு அலட்சியப்படுத்தப்படக்குள்ள அது ஒரு விஷயமாகுது. இருந்தாலும் நாங்கள் கூட்டமைப்புக்குள்ளே இருந்து கொண்டு அந்த விடயங்களை ஏற்கனவே உதாரணம் இருக்குது, இந்த தேர்தலில் நாங்கள் தோற்று போகிறோம், அது உண்மையில எங்களுக்குள்ள சண்டை பிடிச்சது. தோற்று போனது இல்லை, இருந்ததை விட இருந்ததை விட தோல்வி தான், பின்னாடி 16 இருந்தது, பின்னடைவு வந்தது. ஆகவே அந்த விடயத்தில் நாங்கள் எங்களுடைய மக்கள் சார்ந்த விடயங்களை கையாளுகிற ஒரு அமைப்பாக இருக்கிறபடியால் நாங்கள் பல விஷயங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அனுசரித்து போனாங்க. என்னோட சொன்னால் இது ஒரு பாரிய ஒரு பிளவை கொண்டு வரக்கூடாது என்பதற்காக அனுசரித்து போனோம். ஆனால் நாங்கள் உள்ளுக்குள்ளே இந்த விஷயங்களை கையாண்டு வந்தோம். நீங்கள் ஒரு காலம் சொல்ல முடியாத என்ன, நான் ஒரு காலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் யாரையுமே சுமந்திரன தேர்தல் சம்பந்தமாக நான் எதிர்த்து பேசினேன், அவர் சொன்ன விதம் சம்பந்தமாக நான் எதிர்த்து பேசினேன், மற்றபடி யாரையும் அந்த உருவாக்கம் வந்து எங்களையும் சார்ந்த அந்த பொறுப்பு, அதை வந்து நாங்கள் மக்கள் எதிர்பார்ப்போம். இன்றைக்கு வந்து பார்த்தோம்டா, இன்றைக்கு அந்த மக்களுடைய நலன் என்று எல்லாரும் சிந்திக்கணும். இன்றைக்கு அந்த தளம் வந்திருக்கு மக்களுடைய சிந்தனை. அப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அண்ணனாக இருக்கிற தமிழ் கட்சியும் ஒரு நல்ல சிந்தனையோடு ஒரு பதிவை நோக்கி போய் இது ஒரு கட்டமைப்பாக கொண்டு வந்து ஒரு செயல்படுகின்ற போது அவர்களை நாங்கள் எதிர்க்க போவதில்லை, ஒரு கட்டமைப்பாக அது இருக்கும். இந்த 13 தொடர்பாக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் வந்து எல்லோருக்கும் அதற்கான சம்மதம் இருக்கிறதா? எனக்கு தெரிந்து சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவாளர்கள் சிலர் வந்து தங்களுடைய முகப்புத்தகங்களூடாக 30ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவான குரலை தான் கொடுத்திருந்தார்கள். இல்லை, அது நான் வந்து இதில் கூட்டமைப்பு உண்டாக என்று நான் சொல்ல முடியாது, அந்தந்த கட்சிகள் அதை பார்க்கும். இப்போ எந்த கட்சியில் யாராவது செயல்பட்டானா நான் தான் டெலோ டெலோ கட்சியில் யாரும் அப்படி செயல்பட்டால் அதுக்கு நான் தான் பொறுப்பு. அதே மாதிரி யார் யார் இப்படியான விஷயங்களை
நாங்கள் கூட்டமைப்பு என்று செயற்படும் போது அது இல்லை, அது அதே சம்பந்தமா இப்ப நாங்கள் பார்க்கிற கூட்டமைப்பு என்று பார்க்கிற போது அதை சொல்ல முடியும். இப்ப செய்யற பிழை சார்ந்த கட்சிகளுக்கு நாங்கள் எடுத்து சொல்லலாம். ஆறு கட்சிகளினுடைய தலைவர்களும் தனித்தனியே கையெழுத்து விட்டு கூட்டமைப்பினுடைய தலைவரும் கையெழுத்திட்டு இருக்கிறார். அப்படி கையெழுத்திருந்த ஒரு கூட்டு பொறுப்பை கொண்டு வரும்போது இப்படி கூட்டமைப்பிற்குள்ளேயே இது தொடர்பாக என் ஒரு கருத்தை எழுவதற்கு இல்லை. அதை தான் நான் சொல்றேன், கூட்டமைப்புக்குள்ள ஆறு கட்சிகள் இது கையெழுத்து போட்டதானே, கூட்டமைப்புக்குள்ள மூன்று கட்சி இருந்தது. சரி, அந்த மூன்று கட்சிகளும் தனித்தனியே இந்த கையெழுத்து போட்டாலும் கூட தனித்தனியே அமைப்புகளை கொண்டிருக்கு. இப்ப எந்த தமிழ விடுதலை இயக்கத்துல நான் கையெழுத்து போட்டிருக்கேன், வினோவோ அல்லாட்டி அரு ஜனாவோ அல்லாட்டி ஏனைய முக்கியமானவர்களோ இதுக்கு எதிராக செயற்பட்டாருன்னா மாவை அண்ணன் எனக்கு சொல்லுவார், சொல்ல வேணும், சொல்ல வேணும், மாவை அண்ணன் சொல்லணும், தம்பி என்ன இப்படி எல்லாம் செய்யறாங்க. அதே மாதிரி தமிழிசை கட்சியில் நடைபெற்றால் நான் அவங்கள்ட்ட சொல்லணும், இப்படி இருக்குன்னா இவருக்கா பாருங்க, அதை வந்து பொது வழியில இப்படி நடக்குதுன்ட்டு நாங்கள் சொல்லக்கூடாது. அப்போ அந்த விடயங்களை கையாண்டு இருக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் நடந்துருக்கு, ஆனால் அந்த விடயங்களை சம்பந்தப்பட்ட தலைவர்களுக்கு நாங்கள் எடுத்து கூறியிருக்கிறோம். அந்த எடுத்து கூறுகின்ற விடயங்கள் இப்பொழுது குறைக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கணும். அப்போ அப்படியான ஒரு பரஸ்பரம் வந்து நாங்கள் சொல்லி அதை அதுகளை செய்திருக்கிறோம். ஆனால் அது தவறான ஒரு விடயம். ஏனென்றால் கட்சி தலைமைகள் கையெழுத்து போட்ட பின்பும் அதற்கு எதிரான ஒரு நிலையை யாரா இருந்தாலும் அது தவறு. ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு பின்பு மீண்டும் உங்களை சந்திக்கலாம். ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவரும் பனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள், இந்த 13 தொடர்பாக இல்லாவிட்டால் இந்திய பிரதமருக்கு எழுதிய கடிதம் தொடர்பாக இப்போது மத்தியில் ஆட்சியில் இருக்கிற ராஜபக்ஷ அரசிற்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் வழங்கியிருப்பதாக பார்க்கலாம். ஒன்று வந்து அவர்களுடைய இந்த நடவடிக்கை என்பது இப்போது கொரோனாவினுடைய பிரச்சனை, பண பிரச்சனை, காஸ் பிரச்சனை, மின்சார பிரச்சனை என்று சொல்லி, விவசாயிகள் பிரச்சனைன்னு சொல்லி அவர்களுடைய அந்த ஆட்சி மீது அங்கே விமர்சனம் எழ ஆரம்பித்திருக்கிறது. அவர்கள் தங்களை மீண்டும் நிலைநிறுத்தி கொள்வதற்காக இந்த 13 அவர்கள் பேசுபொருளாக கையெடுக்க மாட்டார்களா? இவர்கள் எங்களை கேட்கிறார்கள், அவர்கள் எப்போதுமே வந்து ஒரு இனப்பிரச்சனையை மையமாக வைத்து ஒரு விடயத்தை உருவாக்கி அவர்கள் தங்களை அந்தந்த காலத்துக்கேற்றபடி பலப்படுத்திக் கொள்கிறார்கள். அதே போல நாங்கள் அவர்களுக்கான இந்த சந்தர்ப்பத்தை மீள எழுவதற்கு கொடுத்து விட்டோமா? சந்தர்ப்பத்தை கொடுக்கிறோம் என்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கைவிட முடியாது. அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறோம் என்றதுக்காக கைவிட முடியாது. நாங்கள் வந்து கோட்டபாய ஜனாதிபதியாக போட்டியிட போல எதிர்த்தனா எதிர்த்து வாக்களிச்சிடணும். இன்றைக்கும் அதே சொல்லுகிறார், என்ன தமிழ் மக்கள் வாக்களிக்கல் என்று சொல்கிறார். எங்கட சந்தர்ப்பங்கள் இப்போ அதை ஒரு கையில் எடுப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மௌனம் சாதித்தோம் என்றால் நாளைக்கு இதே கேள்வியை நீங்கள் கேட்பீங்க. அவங்க பலமாகி போய்கொண்டு எல்லாரும் ஒன்றாக இருக்கிறாங்க, இது சிங்கள மக்கள் சார்ந்த விடயங்கள் ஒன்றாக இருக்காங்க, நீங்கள் ஒன்றாக ஒரு கருத்தை சொல்ல மறுக்கிறீர்கள் என்று கேட்பீர்கள். இது இப்போ மக்களுடைய கேள்வியாகவும் இருக்குது. ஆகவே எங்களுடைய பொறுத்த மட்டும் எங்களுடைய மக்களுடைய நலன், எங்களுடைய மக்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்து நிலப்பிரச்சனை சார்ந்து வர விடயங்களை நாங்கள் பொதுவாக பேசுகிறதா அல்லது பொதுவான விடயங்களை சம்பந்த நாடுகளிடம் பேசுவது என்பதை நாங்கள் ஒழித்து முறைத்து செய்ய முடியாது. அவர்கள் இப்பொழுது நாளைக்கே ஒரு தேர்தல் வருகின்ற போது எங்கேயாவது இடத்துல குண்டு வடிக்கும், எங்கேயாவது இடத்துல பிரச்சனை வரும், மீண்டும் விடுதலை புலிகள் உருவாகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இனப்பிரச்சனை இன துவேசத்தை கக்குவார்கள், சிங்கள மக்கள் மீண்டும் அணிதரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவார்கள். ஆகவே அதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் உண்டு சேர்ந்து விடுவார்கள் என்பதற்காக என்னுடைய இனத்தின் சார்ந்த பிரச்சனைகளை நாங்கள் வெளியிலே கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை ஒரு காலம் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. ஆகவே நாங்கள் அதை செய்ய வேணும். அவர்கள் உண்டு சேர்வார்கள்ன்றது எங்களுக்கு முக்கியமில்லை. அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுடைய இனம் சார்ந்தா போராடி இருக்கிறோம், இனம் சார்ந்தா நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம். அப்படி இருக்கத்தக்கதா சிங்களவன் சிங்கள தேசம் ஒரு என்ன அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்றால் நாங்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்று காட்டும், நாங்களும் எங்களால் ஒன்று செய்ய முடியும். இன்றைக்கு பொது வழியில் இந்தியன் அம்பாசிடர் சொல்லுறார், ஒரு பொது கருத்தில் அதாவது வேறு வேறு கருத்து கொண்டவர்கள் இதில் ஒன்று நினைச்சிருக்கிறீர்கள், அதான் எங்களோட வெற்றி. தமிழ் தரப்பில் தமிழ் தேசத்தில் இருக்கிற தேசியத்தை நேசிக்கிற எல்லாரும் ஒன்றுணையும், அது காலத்தில் கட்டாயம். இன்றைக்கு அது இல்லை என்று சொன்னால் எங்களோட நிலம் இல்லாமல் போகும். இன்றைக்கு நாங்கள் சும்மா கூக்குரல் போடுறோம், இதுக்கான செயல்பாடு எங்கள்கிட்ட இல்லை. ஆனால் இது நாளடைவில் எங்களுடைய நிலம் இல்லைன்றா எங்களுடைய இனம் வாழ்ந்த பிரயோசனம் இல்லை, அவை நிலம் போகுது. இப்படியான ஒரு சூழலில் நாங்கள் ஒன்றிணைந்து இப்போ மக்களுடைய நலன் என்று பேசுகிற ஒவ்வொரு தமிழ் கட்சி
தேர்தல் அரசியல் நடத்தக்கூடாது, தேர்தலுக்கான கொள்கையாக இதை மாற்றக்கூடாது. எங்களை பொறுத்தமட்டும் அதை தான் நாங்கள் பார்க்குறோம். அதாவது இந்த காலகட்டத்தில் நாங்கள் எல்லா இனமும், அதாவது தமிழ் பேசுகின்ற மக்கள், அது தேசிய இனமான மலையமாக இருக்கலாம், தேசிய இனமான முஸ்லீம் சமூகமாக இருக்கலாம், தேசிய இனமான தமிழ் சமூகமாக இருக்கலாம், இந்த விஷயத்தில் ஒன்று சேரலன்றா, எங்களுடைய இனங்களை, எங்களுடைய மண்ணை, எங்களுடைய இருப்பை ஒரு காலம் காப்பாற்ற முடியாது. ஆகவே தேர்தல் அரசியல் இதில் செய்யக்கூடாது. இப்போ நாங்கள் ஒன்றாக இருந்து இப்போ இந்த கடிதத்தின் ஊடாக டில்லியை நாடுகிறது, இந்த கடிதத்தின் ஊடாக அல்லது தமிழ்நாட்டை நாடுகிறது, இந்த வாய்ப்பை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை நாடுகிறது, புலம்பெயர்ந்த உறவுகளை எங்களோடு இணைத்துக் கொள்வது என்பதெல்லாம் ஒரு பலத்தை தரும். இன்றைக்கு கோட்டபாய என்ன சொல்கிறார், புலம்பெயர்ந்த உறவுகளை சந்திக்க போகிறோன்னு சொல்கிறார், புலம்பெயர்ந்த அமைப்புகளை சந்திக்க போகிறோம். ஆனால் தடை எடுக்கல, அவர் சும்மா சொல்கிறார். ஆனால் அவருக்கு தெரியும் அந்த அழுத்தம், அவருக்கு தெரியும் இந்த புலம்பெயர்ந்த உறவுகளால், புலம்பெயர்ந்த அமைப்புகளால் எவ்வளோ அழுத்தம் வருதுன்னு தெரியும். ஆகவே நாங்கள் அதை அனுசரிக்கோம், நாங்கள் ஒன்று சேரும், ஒன்று சேரலன்றா அங்கே இனத்தை காப்பாற்றும். இந்தியாவிற்கான இந்த கடிதம் எழுதுகின்ற விடயம் தொடர்பாக உங்களுடைய கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் அவர்கள் அதிகமான பங்களிப்பை முன்வைத்திருந்தார். நீங்கள் கட்சியினுடைய ஊடக பேச்சாளராக அவரை அறிமுகப்படுத்துகிறீர்கள். அதற்கு முதல் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளராக போட்டியிடுகிறார். நீங்கள் வந்து ஒரு போராட்ட பின்னணியை கொண்டு அதற்கு பிறகு ஜனநாயக ரீதியில் மயில் கூட்டமைப்பு உருவாக்கும் போது கட்சியினுடைய தலைவராக இருந்தவர்கள் நீங்களும் ஒருவனாக இருக்கிறீர்கள். அப்படி ஒரு பின்னணியை கொண்டவர், அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். இதே விடயத்தை சுரேந்திரன் அவர்களை எந்த அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் அவரை இந்த விடயத்தை கையாளுவதற்கும் கட்சியினுடைய ஒரு ஊடக பேச்சாளராகவும் முன்னிறுத்தி இல்லை? எங்களை பொறுத்த முடியல, கட்சியினுடைய ஊடக பேச்சாளர்ன்றது கடந்த காலங்களில் இருக்கு. ஆனால் சுரேந்திரன் பொறுத்த முடியல, அதை கையாளக்கூடிய வல்லமாக அவர்கிட்ட இருந்து அந்த அடிப்படையில் அவர் நாங்கள் அந்த கட்சியினுடைய பேச்சாளராக போட்டு, அதன் பின்பு அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் கவனித்து இந்த விடயங்களை கையாளுவதற்கான தகுதி அவர்கிட்ட இருந்து அந்த அடிப்படையில் அவரை நாங்கள் உண்மையிலே அவருடைய செயல்பாடு, அவருடைய வேலைன்றது 100% இந்த தளத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தது அவருடைய பங்களிப்பு தான். ஆகவே எங்களுடைய கட்சிக்குள்ளே நிறைய இளைமறை காயாக இருக்கிறான். சுரேனை பொறுத்தமுள்ள சுரேன ஒரு பழைய போராளி எங்களை. அப்போ இதுக்குள்ளே கட்சிக்குள்ளே நிறைய இளைமறை காயாக இருக்கிறான், அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று கட்சி கருதுகிறது. அந்த வகையில் இவரை நாங்கள் கொண்டதுக்கோம். அடுத்தடுத்த விஷயங்கள்ல இதே அனுபவம் வாய்ந்த ஸ்ரீகாந்த் அவர்களும் சிவாஜி லிங்கம் அவர்களும் கட்சியை விட்டு வெளியேறியதன் முக்கிய காரணமாக இருக்குமா? அவர்கள் இருந்திருந்தால் இந்த ஒரு விடயத்தை கையாளுவதற்கான வாய்ப்பு இல்லை? எங்களுக்கு இன்னும் பலமாக இருந்திருக்கு அந்த, எங்களுக்கு இன்னும் ஒரு பல. என்னுடைய கேள்வி, அவர்கள் இருந்திருந்தால் சுரேந்திரன் அவர்களுடைய தேவை எழுந்திருக்காதா என்று கேட்கிறேன். இல்லை, அது வர வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன் மீண்டும் அவர்களை நீங்கள் கட்சிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சி ஏற்கொள்ளவில்லை? என்ன பொறுத்தமல்ல, அது இரண்டு தரம் அவர்கள் கட்சியை விட்டு, முதல் தரம் கட்சி விட்டு சென்றார்கள், நாங்கள் நினைத்தோம். இரண்டாவது தரமும் கட்சி விட்டு சென்றிருக்கிறார்கள். அது அவருடைய கொள்கை ரீதியாக, அது நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே தமிழ் கட்சியோடு இருக்கிற காரணத்தால் தாங்கள் போனதாக சொல்கிறார்கள். அவை அது அவருடைய கொள்கை, அது ஜனநாயக, எங்களுடைய ஜனநாயக கட்சி அதில் போகிறது சம்மந்தமாக. ஆனால் அது சம்மந்தமாக எங்களுக்கு ஒரு பின்னடைவு தான், ரெண்டு பேரும் இல்லாமல் போனது ஒரு பின்னடைவு தான். அது நாங்கள் இந்த கடந்த தேர்தலையும் உணர்ந்தோம், இப்பொழுதும் அதை உணர்கிறோம். அந்த இருவருமே சரியாக எந்த ஆண்டு என்ன நடைபெற்றது என்பதை திகதி நாள் ஆண்டு சரியாக சொல்லக்கூடிய திறமை வாய்ந்த இருவர். அவர்களுடைய இழப்பு திலவுக்கு மாத்திரமில்லை, கூட்டமைப்பிற்கும் பெரிய இழப்பாகத்தான் இருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். எங்களோட இறுதி வரைவு வந்து ரெண்டு வரைவுகள் வந்தன. ஒன்று தமிழ்ச்சி கட்சி ஒரு வரைவை தந்தது, ஏற்கனவே இணைய கட்சிகள் இரண்டு ஒரு வரைவு. இந்த ஒற்றுமை, இந்த ஒன்றாக தயாரிக்கின்ற விஷயத்திலே சுமந்தன் அவர்கள் இருந்தார்கள், ஸ்ரீகாந்தா இருந்தார்கள், சுரேஷ் இருந்தார்கள், மாவியன் இருந்தார், நான் இருந்தேன். ஸோ இதில் வந்து இந்த ஸ்ரீகாந்தாவனுடைய செயல்பாடுகள், இந்த ஒற்றுமைக்கு சில விட்டு கொடுப்ப, ஒற்றுமைக்கான இந்த ஒரு வரைவை கொண்டு வருவதற்கான ஒரு திறமையான ஒரு செயல்பாட்டை அவர் செய்தது. 15 சொல்லணும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டமைப்புக்கும் அது இழப்பு என்றால் அந்தளவுக்கு ஒரு வலுவான, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சிந்தனையோடு சரியான நேரத்தில் என்ன செய்யலாம் என்ற கருத்துக்களை சொல்வதிலையும் அவர்கள் கட்டிக்காரர்.
ஆகவே என்ன பொறுத்தமல்ல அதை நான் ஏற்றுக்கொள்ள விடணும். இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடயத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக பல வருடங்களாக இந்திய அனுசரணையை நாடிக்கொண்டு இருக்கின்றோம். இந்தியாவிலிருந்து அமைச்சர்களோ அல்லது அரசியல் பிரதிநிதிகளோ இங்கே வரும்போது அரசோடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு தமிழர் இனப்பிரச்சனைக்கான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திவிட்டு செல்கிறார். அங்கவே அது பற்றி அறிக்கப்படுகிறார். அந்த நேரத்திலே தொடர்ச்சியாக நாங்களும் தமிழர் தரப்புகளும் இந்திய அனுசரணையை நாடிக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் இந்திய பிரதமர் அவர்களுக்கு ஒரு பொதுவான ஆவணம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். இந்த ஆவணத்துக்கு பின்னராவது இந்தியா ஈழத்தமிழர் தீர்வு விடயத்திலே ஒரு ஆணித்தரமான பங்களிப்பை வழங்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? இல்லை, உண்மையில் இந்தியா வழங்குமா வழங்காதான்ற ஒரு விஷயத்தில் நான் இந்தியா வழங்கணும் என்ற எதிர்பார்ப்பு எங்கள்கிட்ட இருக்கு. ஆனால் இந்தியா இதிலையும் காலதாமதமாகி சில விஷயங்களை பொருட்படுத்தாமல் விட்டால் இந்தியாவே நாங்கள் விரல் நீட்ட முடியும். இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தில் மக்களுடைய போராட்டத்தின் ஊடாக பெற்ற இந்த அட்லீஸ்ட் ஒரு அதிகாரம் இல்லாத மாகாண சபைக்கான அதிகாரங்களை பெற்றுத்தர்றதுக்கு கூட இந்தியாவால் முடியாமல் போனதை விடயங்கள் வருகின்ற போது நாங்கள் விரல் நீட்ட முடியும் இந்தியாவை பார்த்து. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இப்போ உருவாக்கியிருக்கிறோம். எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் இந்தியாவை சரியாக பயன்படுத்தலை என்று தான் நான் நினைக்கிறேன். கூட்டமைப்பு இப்போ இந்தியா என்று சொல்லிக்குள்ள தமிழ்நாட்டில் எங்களுடைய செயல்பாடுகள் இல்லை. ஆகவே அந்த செயல்பாடுகள் கட்டாயம் ஒரு கட்டத்தில் இந்த ஐநா சபையில் ஏற்கனவே நான் அதில் சொல்லியிருந்தேன். ஐநா சபை தீர்மானத்தில் இந்தியா வந்து நடுநிலைமை வைக்கிறது தான் இருந்தது. எங்களுக்கு ஆதரவான ஒரு விடயத்தை எடுக்கிறேன் டெல்லி, ஆனால் தமிழ்நாடு கொந்தளிச்சு அதை வைத்துக்கொண்டு டெல்லி ஒரு முடிவுக்கு வந்தது எங்களுக்கு ஆதரவான வாக்களிப்பை செய்தது. அவை தமிழ்நாடு ஒரு பெரிய பலம், அதை நாங்கள் பயன்படுத்த தவறி இருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ்நாட்டை மேலே பயன்படுத்து அதை நாங்கள் இனியும் விட முடியாது. இல்லை, இதில் ஒரு கேள்வி கொண்டு வருகிறது. இந்தியா தனக்கு எப்போது எல்லாம் அழுத்தம் பெறுகிறதோ அப்போது தமிழ் மக்களையும் தமிழ் அரசியல் தலைமைகளையும் பயன்படுத்திக் கொள்கிறார்களா? இல்லாவிட்டால் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதிலே தலையிட்டு அவர்கள் இதற்கான தீர்வை தர முயற்சிக்கிறார்களா? இல்லை, ரெண்டையும் பார்க்கலாம். அதாவது இரண்டையும் பார்ப்பதாக நாங்கள் இரண்டாவதாக சொன்ன விடயம் எப்போது தீர்வு வந்திருக்கு. இல்லை, சைனாவில் விஷயம் வரை குலங்களை கையாளுகிற விஷயங்கள். இரண்டாவது மற்றது என்னென்னு சொன்னால் எங்களுடைய சார்பான கருத்துக்கள் அவங்க வந்து சொல்கிற விஷயங்கள், மற்றது இங்கே வந்து எங்களோட தொடர்புகள், டெல்லி சந்திப்பு, இப்படியான விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் செய்த கேட்ட கேள்விக்கு ஒட்டுமொத்தமான பதில், இன்றைக்கு எங்களோட தமிழ் மக்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு கடமை இருக்குது. இன்றைக்கு சைனா இலங்கையுடைய ஒரு வலுவான ஒரு நாடாக இன்றைக்கு மாறி வருது. கரையோர பிரதேசங்கள், எங்களுடைய கரையோர பிரதேசங்கள் இந்தியாவினுடைய பாதுகாப்பு இன்றைக்கும் தமிழ் மக்கள்லாம் செய்து வர்றாங்க. நாளைக்கு அந்த கரையோர பிரதேசங்களில் சைனாவுடைய ஆதிக்கம் இருந்ததுன்னா இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை. இப்போ இந்தியாவுக்கு ஒரு கடமை இருக்குது. இந்த பாதுகாக்கிற கடமை தமிழ் மக்கள் தமிழ் தரப்பு செய்து கொண்டு இருக்கின்ற காரணத்தால் எப்படி 83 இந்தியா தனது கடமையை செய்ததோ அதே கடமையை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சியாக தான் இதை செய்ய வேணும். அந்த முயற்சி இந்தியா செய்யணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இன்றைக்கு முகவர் என்றாங்க, எங்களை பார்த்து முகவர் அப்படி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்தியா இதில் உடனடியாக செயல்படணும். அது எப்படி செயல்படணும்னா திருப்பியும் ஐபிகே அப்படின்னு இல்லை, ஒரு எங்களை எதிர்பார்த்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒரு நிபுணர் குழுவை இங்கே அனுப்பி இதை ஆராய பண்ணுவது என்பது ஒரு ஆரம்ப கட்டமாக நாங்கள் பார்க்க முடியும். இப்போ டெல்லிக்கு போகிறோன்றது நாட்களும் அது தெரியாமல் இருக்குமா இந்தியா அந்த நிபுணர் குழு தொடர்பாக? இல்லை இல்லை, அது சம்மந்தமாக இருக்கும். அது நிபுணர் குழுவை கேட்கும். ஆனால் நாங்கள் வந்து இவ்வளவு பலமாக இது ஒரு காலம் நாங்கள் கேட்டதில்லை. இந்த விஷயத்தை தான் எல்லா தலைவர்களும் கையெழுத்து போட்டு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம். அப்போ இதை கேட்டதுக்கு இந்தியா வந்து பதில் சொல்ல முடியாது, இல்லை அதை நாங்கள் இப்போ செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவர்கள் எதிர்பார்த்த விடயம் சொன்ன விடயம் ஒற்றுமையாக வாருங்கள், ஒரு விஷயத்தை கேளுங்கன்னு சொன்ன விஷயம் நாங்கள் செய்திருக்கோம். ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள்,
கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்திலே விடுதலை புலிகளால் அது உருவாக்கப்படும் போது ஜனநாயக வழியிலே கூட்டமைப்பிலே பங்கு பெற்று வைக்கும் போது 13 தொடர்பாக அவர்கள் பேச விரும்பவில்லை. அவர்களுடைய இலக்கு வேறாக இருந்தது. 13 அவர்கள் தொட்டு பார்க்க கூட விரும்பவில்லை என்று ஒரு விடயத்தை சொல்லியிருந்தது. இப்போது அந்த 13 நீங்கள் தொட்டு பார்ப்பது விடுதலை புலிகள் எதற்காக போராடினார்களோ, எந்த கொள்கையோடு இருந்தார்கள், அதை எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் 13 திருப்பி எடுப்பது அவர்களினுடைய அந்த செயற்பாட்டிற்கு எதிராக இருப்பதாக இல்லையா? இல்லை, இப்போ அந்த பலம் இல்லைங்கிட்ட இல்லை, பலம் இல்லை என்பதற்காக பலம் இல்லைன்றதுக்காக பலம் இல்லைன்ட்டு எங்களுடைய பலத்தை சேர்க்கிற வழிகளை நாங்கள் விட்டுவிட முடியாது. எங்களோட பலம் இல்லைன்றபடியால நாங்கள் வந்து பலமுமே இல்லை என்று சொல்லியிருந்தோம். இதே குற்றச்சாட்டை தான் கஜேந்திரகுமார் அணி வைக்கிறது. 87 கொண்டு வரப்படும் போது அது ஒரு இன பிரச்சனைக்கான தீர்வாக சொல்றேன். இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே ஒரு பகுதியாக 13 கொண்டு வந்திருந்தார்கள். அது முற்று முழுதாக நிராகரிக்கப்பட்டது. அனைத்து தலைமைகளாலும் போராட்ட தலைமைகளாலும் நிராகரிக்கப்பட்டது. அதையே திருப்பி இப்போது 35 பிறகு ஒரு தீர்வாக நாங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆணித்தரமாக சொல்லியிருந்தேன், நான் சொல்லுகிறேன் அது ஒரு ஆரம்ப புள்ளி தான் என்ற விடயத்தை இந்த இதிலே சொல்லியிருந்தேன். அது ஒரு ஆரம்ப புள்ளியாக எடுக்கிறோம், நிராகரித்திருந்தோம், இப்போது அதுதான் ஆரம்ப புள்ளி. அதுக்கு முரண்பாடுகள் இருக்கிறது, வழி இல்லை. இப்ப விடுதலை புள்ளியில் இருக்கக்குள்ள நாங்கள் இதை கையெழுத்து திட்டம் பண்ணா கையெழுத்து இப்படியான விடயத்தை கையாண்டிருந்தோம் சொன்னா அது நீங்க சொல்ற விடயம் இருக்கு. இன்றைக்கு ஒரு வழியும் இல்லை. நாங்கள் வந்து எந்த ஒரு பலமும் இல்லாமல் எந்த ஒரு அனுசரணையும் இல்லாமல் எங்களுடைய நிலங்களை காப்பாற்ற இல்லாமல் எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்கிற வழி இல்லாமல் இருந்து இன்றைக்கு இருக்கிறோம். இந்த 13 ஊடாக இந்த 13 முழுமையாக நடைமுறைப்படுத்தினா இந்த நிலத்தை நாங்கள் மாகாண சபைக்குள்ள நிலங்களை நாங்கள் காப்பாற்ற முடியும். அந்த அதிகாரங்கள் எங்களுக்கு கிடைச்சா அதை நிச்சயமாக செய்ய முடியும். அதை வர்த்து வேற ஒரு வழி எங்களுக்கு இல்லை. நாங்கள் போராடி எந்த நாட்டு இந்தியாட்ட தான் நாங்கள் போராடி மக்கள் போராட்டத்தை கொண்டதாலும் இந்தியாட்ட தான் போய் கேட்கப்படும். ஆகவே நான் சொன்னது அப்போ இருந்த நிலைமை வந்து ஒரு ஆயுத போராட்டத்தினூடாக ஆனால் இந்திய இலங்கை ஒப்பந்தம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 13 ஈழ போராட்டத்தும் வலுவடைஞ்சு இருக்கக்குள்ள ஒரு முப்படைகளையும் கொண்ட ஒரு சக்தியாக இருக்கக்குள்ள அந்த விடயம்தான் பெருசாக பார்க்கப்பட்டு இல்லையே, இது ஒரு விஷயமாக அது கருத்து கொள்ளவில்லை. ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு நாதி இல்லை. இந்த இலங்கை அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் உங்களை நெருங்கிட்டு வரோம். உடல் கடல்களை போகணும், நிலங்கள் எங்களுக்கு சொந்தம் இல்லை, சொந்தமான நிலங்கள் எங்களுக்கு இல்லை, உறுதி கொண்ட நிலங்களும் கூட எங்களுக்கு இல்லை. ஆகவே ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சுக்கொண்டு இங்கே வரான். இப்போ எங்களுடைய முல்லைத்தீவில் எவ்வளோ நிலங்கள், எவ்வளோ இப்போ யாழ்ப்பாணத்துலேயும் பல விஷயங்கள் புதைப்பொருள் திணைக்களத்தால் பல விஷயங்கள் கையாளப்பட போகுது. தொல்பொருள் திணைக்களம் தொல்புறத்திற்கு பல விஷயங்கள் இன்றைக்கு கையாண்டுகின்ற வர்ற ஒரு சூழல் காணப்படுது. இதை எப்படி தடுக்கப்படும்? நாங்கள் போராட்ட மக்கள் போராடுறாங்க, 2 நாளைக்கு போயிடுறான், 3வது நாள் வர்றான், இராணுவம் காணி அழக போய்க்குள்ள மக்கள் போய் போராடுறாங்க. இதை எப்படி மேலே கொண்டு போய் உடனடியாக நிறுத்துவது என்பதை பார்க்கின்ற போது இந்த விடயங்கள் அனைத்து, அதாவது அது நாளைக்கு வரும்னு நான் சொல்லல, இந்த மாநிலசபைக்கான அதிகாரங்களோட இப்போ இருக்கு, அதாவது முதல் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள். இன்றைக்கு நிலம் சம்பந்தமாக எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இன்றைக்கு வடமாகாணத்துக்கான நிலத்துக்கான ஆணையாளர் இருக்கார். இன்றைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே உடனடியாக தான் எடுக்கிற காணியை ஆணையாளர்கிட்ட அப்ரூவல் இல்லாமல் எடுக்க முடியாது. அதிகாரங்கள் மாநிலசபை கொடுக்கப்படும். ஆகவே இந்த அதிகாரங்களை நாங்கள் உடனடியாக பெறுகின்ற வாய்ப்பை பெறுகின்ற போது ஒரு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் தக்க வைக்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்யலாம்னு யோசிக்கோம். இது கிடைச்சிட்டு நாங்கள் போக முடியும். இப்போது சூழ்நிலையின்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கட்சிகளினுடைய அந்த 6 கட்சித்தலைவர்களுடைய கடிதத்தின்படி இந்தியாவினுடைய ஒரு முயற்சி என்பதும் இந்தியா வந்து அதற்கான ஒரு பதிலை தரும் என்பதும் நாங்கள் காத்திருக்கிறோம். தமிழ் மக்களுக்கான இப்போது இருக்கின்ற ஒரே ஒரு வழி என்பதுதான் அதனுடைய பிரதான நோக்கம். இதை தாண்டி வேறு ஒன்று எங்களிடமில்லை. ஆயுத போராட்டம் எல்லாவற்றிலையும் பலம் இழந்து விட்டோம். இலங்கை அரசு என்ன செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால் சீனாவை கையாளுகிறது ராஜதந்திர ரீதியில். அதே போல இந்தியாவையும் சரிசமமாக ராஜதந்திர ரீதியிலே கையாளுகிறார்கள். இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தல் இல்லை. சீனா வந்து இங்கு வருவதற்கும் இந்தியாவினுடைய எல்லைகளுக்கு சீனா ஆதிக்கம் செலுத்துவதையும் இலங்கை அரசு தடுத்து சீனாவிற்கான பங்களிப்பை அவர்கள் வேறொரு திசையிலே வழங்குகிறார்கள். ராஜதந்திர ரீதியில் சர்வதேச நெருக்கடி 2 நாடுகளுக்கும் குறைந்துவிட்டதென்று வைத்துக் கொள்வோம். இப்போது
இந்திய அரசு தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை கையாளுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் கேட்ட 13 கொண்டு வருவார்களா என்பது இல்லை. அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள் என்று விட்டுவிடுவோம். அப்படியானால் அடுத்த கட்ட நகர்வு என்ன? இந்த தலைமைகள் என்ன செய்ய போகிறார்கள்? இதொரு மேல் நீங்கள் எந்த நாடுகளும் வந்து தன்னுடைய நலனைத்தான் முதல்ல கொள்ளணும். ரெண்டாவது அந்த நாட்டை பயன்படுத்தி இரண்டாவது விஷயமாக எங்களுடைய இனம் சார்ந்த பிரச்சனையை நாங்கள் கையாளும். நான் முதல் இவர் கேட்ட கேள்விக்கு நான் வந்து அதே கேள்வியை தான் நீங்கள் திருப்பி கேட்குறீங்க. இந்தியா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு. இன்றைக்கு இந்தியா வந்து இலங்கையோட நல்ல ஒரு பரஸ்பரம் ஒரு விஷயங்கள்லாம் இன்றைக்கு காசு கொடுக்குது. அதுக்கான அர்த்தம் வந்து சைனாவை தூரத்தில் வைத்து கொள்வதற்கான ஒரு சூழல். ஆனால் இங்கே சைனாவுடைய ஆதிக்கம், இங்கே வந்து சைனாவுடைய உயர்ஸ்தானிகர் இங்கே வருகிறார். இவர் வந்து இங்கே பார்க்குறார். எங்களுக்கும் ஒரு கடமை இருக்குது, இந்தியாவினுடைய பாதுகாப்பை நாங்கள் வலுப்படுத்தணும். இல்லை, உயர்ஸ்தானிகர் வந்து இங்கே பார்த்து இது இவ்வளவு தூரம் இருக்கிறது, இதிலிருந்து இது இவ்வளவு தூரம் இருக்கிறது தான் என்பது உயர்ஸ்தானிகர் வந்து பார்த்தபோதுதான் அவர்களுக்கு தெரியும் என்றில்லை. இல்லை, அது சரி, அது சரி. ஆனால் அது அந்த விடயம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் பார்த்த விடயத்தை நான் உதாரணமாக சொல்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்கே எத்தனை இல்லையில் எத்தனை கிலோமீட்டரில் இதற்கு எல்லாம் வடிவாக தெரியும். ஆனால் அவர் வந்து அதை வெளிப்படையாக தன்னுடைய கவனம் இந்த பக்கம் இருக்கிறதுன்றத காட்டியிருக்கான். அப்போ எங்களுடைய தரப்பு, நாங்கள் வந்து இந்தியாவை உணரணும். இந்தியா வந்து பரஸ்பரம் இலங்கையோட நான் நல்லா இருக்கிறேன் என்று தமிழ் மக்களை ஓரம் கட்டி போகின்ற போது தமிழ் மக்களுடைய சிந்தனை, அதாவது இந்தியா எங்களை கைவிட்டுட்டு என்று சொல்லுகின்ற போது தமிழ் மக்களுடைய சிந்தனை மாறுகின்ற போது இந்தியாவின் பாதுகாப்பு ஒரு அச்சுறுத்தலாக மாறும். நான் சொன்ன சரிதானே? அதாவது இந்தியாவுக்கு கடமை இருக்கிறது. எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்விலே ஆரம்பத்திலிருந்து வந்த இந்தியா தொடர்ச்சியாக நாங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே இதை பங்களிப்பை செலுத்த வேண்டும். இது காலம் தடுத்தி இல்லாத இலங்கை அரசாங்கத்தோடு ஒரு இந்த உண்மையான விஷயத்தை கையாளணும். நாங்கள் இந்தியாவை எதிர்பார்க்குறோம் நம்புகிறோம் என்று சொல்லுகிற விஷயத்தை இந்தியா வந்து காலம் தாழ்த்தமாக இருந்தால் எங்களுடைய மக்களுடைய சிந்தனையும் மாறும். அப்படி மாறுகின்ற போது இந்தியாவின் பாதுகாப்பை எதுவுமே செய்ய ஒரு அச்சுறுத்தலாக அது மாறும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதோடு நாங்கள் இன்றைய ஸ்போட்லைட் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய ஸ்போட்லைட் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்திருந்தார் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள். அவருடைய இந்த வேலைப்பழுக்கு மத்தியிலும் எமது கலையகம் வருகை தந்து நேர்களுக்காக எமது கேள்விகளுக்கு பதில் வழங்கியமைக்காக மனமார்ந்த நன்றிகள். நன்றி, நன்றி. உங்களுடைய கேள்விகளும் பதில்களும் மேலே மக்களை சென்றடைய வேண்டும். நிச்சயமாக மக்கள் அதை பார்ப்பார்கள் நினைக்கின்றேன். ஆகவே எங்களுடைய செயல்பாடுகளும் மக்கள் சார்ந்ததாக இருக்கிறது என்பதை உங்கள் ஊடாக மக்களுக்கு சென்றடைகின்ற ஒரு நிகழ்வை நான் உண்மையிலே பாராட்டுகின்றேன். நன்றி, நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறப் போகும் நாங்கள் புலேந்திரன், சுலக்ஷன் மற்றும் தேவராஜ்.